हेलो फ्रेंड्स, वेलकम टू प्रिया स्टेम। இன்னைக்கு நம்ம சேனல்ல அப்பளம் போட்டு வெத்த குழம்பு வச்சிருக்கேன். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்படி பண்றதுன்னு வீடியோல போய் பார்க்கலாம். இதுக்கு 10 உளுந்தப்பழம் எடுத்து வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா காய வச்சிருக்கேன். இத நம்ம ஒண்ணொண்ணா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்க அரிசி அப்பளத்துல பண்ணீங்கன்னா கரஞ்சி போய்டும் அப்பளம்லாம். உளுந்த அப்பளத்துல தான் பண்ணனும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து வெச்சுக்கலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் பொரிச்சு எடுத்தாச்சு. இதல நீங்க தனியா எடுத்து வச்சு சாப்பிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சட்டியில நான் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். புளி குழம்பு, வெத்த குழம்பு எதுவா இருந்தாலும் நல்லெண்ணெயில செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, வெந்தயம் 1/2 டீஸ்பூன், வயித்துக்கு நல்ல குளிர்ச்சி, கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன், பரமிளகா 2 கையால நான் இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்திருக்கேன், கருவேப்பில 1 அரை அளவுக்கு போட்டுக்கலாம். இதெல்லாம் எண்ணெயிலே வதக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் வாசனை. பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் வெங்காயம், பூண்டு இதெல்லாம் எதுவுமே சேர்க்காட்டியும் ரொம்ப அருமையாக இருக்கும். சாம்பார் பொடி 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். பொடியோட பச்சை வாசனை போகணும். அப்போதான் இது கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை ஊற வச்சிருக்கேன் தண்ணியில. இது ஒரு கொதி வந்தாச்சு. நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணிய இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். ரொம்பவே கம்மி சாமான் தான், ஈஸியா செஞ்சிடலாம். தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்கும். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடவும் அருமையா இருக்கும் இந்த அப்பள குழம்பு. இத வெத்த குழம்புன்னு சொல்லலாம், புளி குழம்புன்னு சொல்லலாம். நம்ம அப்பளத்தை எடுத்து இந்த மாதிரி ஒரு அப்பளத்தை 4 நாளா உடைச்சுக்கலாம். அதுல அப்படியே அப்பளம் எல்லாம் ஊறி சாப்பிடறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். நான் எல்லா அப்பளத்தையுமே இந்த மாதிரி உடைச்சு வச்சாச்சு. இப்ப புளி தண்ணி ஒரு கொதி வந்திருக்கு, நம்ம இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த போட்டிருக்க அப்பளம் அப்படியே எல்லாமே தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு நல்லா கொதிச்சு கெட்டி ஆயிடும். ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். ஓரத்தில் அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும், அதுதான் இதுக்கு பதம். வீடே ஒரே நல்ல வாசனையா இருக்கு. முதல்ல தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும். நேரம் ஆக ஆக அந்த அப்பளம் எல்லாம் தண்ணியை இழுத்து நல்லா கெட்டியா இருக்கும். சூப்பரா இருக்கு பார்க்கவே. அப்பளம் நல்லா ஊறி எல்லா சுவையையும் எடுத்து கொடுக்கறதுக்கு நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் கலந்து ரொம்ப அருமையா இருக்கும் இந்த அப்பள குழம்பு. ஓரத்துல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. வேற ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிரியாஸ் டைம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.